ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பெல் தமிழ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கான இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த டியூட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 12 வோல்ட் இன்புட் கொடுத்து 220 வோல்ட் எடுக்கிற இந்த இன்வெர்ட்டர் போர்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். எப்படி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணலாம், வாட் இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாமே நான் சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த போர்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12012 இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. TL494 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதில் 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Z44 மாஸ்பெட் தான் அதிகபட்சமாக இது போல் இன்வெர்டர் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 58 வாட் வரைக்கும் நம்ம அவுட்புட் வரும். நம்ம இதில் மாஸ்பெட்டை சேஞ்ச் பண்ணி 200 வாட் வரைக்கும் நம்ம லோடு எடுத்துக்கலாம். பவர் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இதில் வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சால்டரிங் முதல்ல கொண்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் பவர் எல்இடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது 4-5 லைட்டு 7 வாட் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 லைட்டு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு ஹீட்டிங் ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருக்குது. தென் குண்டு பல்ப்பு இது போல் யூஸ் பண்ணும்போது நம்ம வாட்டு கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். தென் எப்படி சொல்கிறதுன்னா 60 வாட்டு போதிக்குமானது தான். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுங்கன்னா போர்டு வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாத இதில் நம்ம மாஸ்பெட் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் கலைஞ்சி டிவி, டிவிடி பிளேயர் இதெல்லாம் ரன் பண்ணிக்க முடியும். நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா Z44 மாஸ்பெட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்பெட் இருக்கும்போது நீங்கள் லைட் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் சால்டரிங் கூட ஹீட்டிங் ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த மாஸ்பெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா வாட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் வோல்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த போர்டிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் எது அவுட்புட் எதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோல் நாம் வயர்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். எப்பயுமே இன்புட்டுக்கு வந்து நம்ம 1.5 mm ஒயர் தான் போடுவோம். எதனால் 1.5 mm ஒயர் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, லோடு அதிகபட்சமாக நம்ம வெளியே எடுக்கும்போது சால்டரிங் இது போல் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா அதிகமான வாட் எடுக்கும் எப்பவுமே. அதனால் ஒயர் எப்பவுமே ஹெவியாக போட்டால் தான் அவுட்புட் நமக்கு வந்து கரெக்டாக எந்த ஒரு அம்மிங் ப்ராப்ளம் இருக்காது. தென் கரெக்டான அவுட்புட் எப்பவுமே வரும். இன்புட் சைடு பார்த்தீங்கன்னா 1.5 mm ஒயர் போட்டால ஹீட்டிங் ப்ராப்ளம் எதுவும் வராது. ஒயர் வந்து சீக்கிரமாக மெர்ஜ் ஆகாது, மெல்ட்டிங் ப்ராப்ளம் வராமல் கான்ஸ்டன்ட் வோல்ட்டு நமக்கு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். பேட்டரியில் லோடு கம்மியாகும் போது, லோ பவர் போகும்போது 12 வோல்ட்டு கீழே 10 வோல்ட் அபோ இது போல் கீழே குறையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அது கான்ஸ்டண்ட்டாக அது பூஸ்ட் பண்ணி நமக்கு தரும். இன்வெர்டர் போர்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. தென் இதில் ரிஜிஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10K ரிஜிஸ்டர் இது போல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாம் இது போல் 2 போர்டும் நாம் ஏற்கனவே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணி இந்த போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாற்றிருக்கேன். இந்த மாஸ்பெட்டுடைய டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாஸ்பெட்டை மாற்றுறது மூலிமா நாம் வாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வாட்டனா 58 வாட்டிலேருந்து 65 வாட்டுக்கு அபோவ் போகும். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. பவர் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவேன்னா. இந்த போர்டு உங்களுக்கு வேணால் கீழே அமேசான் லிங்க்கு தரேன், வேணால் நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. தென் இது கூடவே நமக்கு வந்து ஒரு 200 வாட் குண்டு பல்ப் வந்து நான் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். வீடியோ உண்டில் நீங்கள் பாருங்கள். மாஸ்பெட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இந்த மாஸ்பெட் பார்த்தீங்கன்னா சுவிட்சிங்க்கு வேறு லெவல்லே சொல்லலாம். நீங்கள் வந்து இதுக்கு 150 ஆம்ப்ஸ் வரைக்கும் இந்த போர்டுக்கு இன்புட்டாக தரலாம். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, போர்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ப்ராப்பராக. இது வரைக்கும் நான் ஒரு 10 போர்டுக்கு மேலே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அதிகபட்சமாக இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா Z44 மாஸ்பெட் கொடுத்துருப்பாங்க. P55O06 இது போல் மாஸ்பெட் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த மாஸ்பெட்டை நீங்கள் மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாஸ்பெட்டை மாற்றினா மட்டுமே வாட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா ஆகாது. அவுட்புட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் 450 10 μF இந்த கெப்பாசிட்டி போட்டுக்குங்க. தென் அந்த மாஸ்பெட்டு இல்லைனா Z44 மாஸ்பெட்டுக்கு இதுவே போதுமான தான். கெப்பாசிட்டர் மாற்றலாம் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் இது மாஸ்பெட்டை மாற்றி ஆகணும். இந்த மாஸ்பெட்டை மாற்றினா மட்டும்தான் நமக்கு வந்து வாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டான பவர் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும்,
வோல்டேஜ் அதிகமான வோல்டேஜ் நமக்கு வரும். லோ பவராக இன்புட்டில் இருந்தாலும் அவுட்புட்டில் நம்ம கரண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக 220 volt நமக்கு எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். இது மூலிமா நம்ம வந்து சோலார் பேடல் கூட இன்புட்டாக 12 volt கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கிறேன், தென் சாலரிங் யூஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாத எமர்ஜென்சிக்கு 5 light 7 watt நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாத வேறு லெவலில் ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, இந்த போர்டு பக்காவாக வேறு லெவலில் ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த போர்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இதில் ப்ராப்ளம் தென் அப்படி எது உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஓகே தான், கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். காண்டாக்ட் நம்பரும் வீடியோவிலும் நான் உங்களுக்கு தரேன், வேணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டவுட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏற்கனவே நம்ம 12 volt இன்புட் கொடுத்து 24/0 24 volt எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுபோல் இன்வெர்டர் போர்டு பற்றி டேட்டா உங்களுக்கு வேணும்னா மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு நான் தரேன். ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் அந்த வீடியோ இருக்கும். எண்டு கார்டிலையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது அந்த போர்டில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஓகே தான். அடுத்து மட்டும் இல்லாத பூஸ்டர் போர்டு பற்றியும் நம்ம போட்டிருக்கோம், அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் மொத்தமாக இவ்வளோ தான். நம்ம இதுக்கு இன்புட்டு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இதனுடைய பவர் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாத நீங்கள் மைனூட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் லோடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்புட்டு பேட்டரியில் 12 volt கொடுத்துட்டு அவுட்புட் சைடு வந்து நீங்கள் கை வைக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 360 volt கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 seconds வரைக்கும் பவர் ஸ்டோரேஜ் ஆகிடுது. கை வச்சோம்னா நல்லாவே நம்ம ஸ்டேக்கிங் வந்து ஃபீலிங் பண்ணிக்க முடியுது. நான் ஏற்கனவே 2 times என்ன அடிச்சிருக்கு, அதனால் நான் வார்னிங் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ண வேண்டாம். அதாவது பேட்டரியில் இன்புட் கொடுக்கும்போது நீங்கள் அவுட்புட்டில் கை வச்சு பார்க்காதீங்க. கண்டிப்பாக பேட்டரி இன்புட் எடுத்தாலும் கூட அதில் பவர் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு, அதனால் லைட் ஏதாவது கான்டாக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியிலேருந்து எடுங்க, அப்போ தான் அதில் வந்து சேஃப்டியாக இருக்கும். நான் வந்து வீடியோவில் செக் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நான் கையிலே வச்சு காட்டுறேன். இதுபோல் நீங்கள் பண்ண வேண்டாம், வார்னிங் சொல்கிறேன் கண்டிப்பாக. நீங்கள் பிளக் ஹோல்டு ஏதாவது இருந்தால் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, பவர் எஃபிஷியன்சி வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லுவோன்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப்லாம் வேறு பயங்கரமாக பூஸ்ட் ஆகுதுன்னு தான் சொல்லுவாங்க. லேப்டாப்லாம் க்ளீனாக சார்ஜ் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எமர்ஜென்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போர்டு ஒர்க்கபிள் தான். இந்த போர்டு உங்களுக்கு வேணால் கீழே அமேசான் லிங்க்கு தரேன், வேணால் நீங்கள் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுறேன். வேறு அடுத்துதான் நம்ம என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தானே நம்ம வீடியோ மேக் பண்ணி போடலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்பெட் யூஸ் பண்ணிட்டு பிறகு கலைஞ்சி டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு டிவிடி பிளேயர் ரன் ஆகும், ஒரு 7 watt லைட்டு. இது போல் சேம் டைம் ஒரே டைமில் நம்ம லோடு எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. தென் ஸ்மார்ட் டிவிலாம் ரன் ஆகாது, இதுக்கு வாட்டு பத்தாது. தென் லைட்டு எவ்வளோ வேணால் குறைஞ்சபட்சம் ஒரு 150 watt வரைக்கும் லோடு எடுக்கலாம். தென் ஆன்லைனில் நீங்கள் 150 watts போர்டு கொடுத்துருப்பாங்க, பட் அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது 150 watts இருக்கும், பட் அந்த அளவுக்கு லோடு எடுக்க முடியாது. இந்த மாஸ்பெட்டை நீங்கள் மாற்றுறது மூலிமா கண்டிப்பாக நமக்கு வாட் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த போர்டில் நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 500 volt வரைக்கும் ப்யூர் டிசி தான் வரும், ஏசி கரண்ட்டில் வராது சரிங்களா. சுத்தமாக நமக்கு ப்யூர் டிசியாக தான் நமக்கு ரெக்டிஃபையர் போட்டு வரும் இதில். அதனால் நீங்கள் டிசி கரண்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.